ஒரு நம்ப வைக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி அதில் வந்து ஒரு ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு பெரிய சோகமான ஒரு பேக்ரவுண்டு வச்சு ஒரு ஆக்ஷன் பேக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஏகப்பட்ட பாகங்களுக்கு அதை அழைச்சிட்டு போகும். உதாரணத்துக்கு சொல்லணும், ரேம்போ ஃபஸ்ட் பிளட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாகம் போச்சு, அது வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுடைய வரவேற்பு அது பெற்றுச்சு. அந்த மாதிரி ஒரு படம் தான் எக்ஸ்ட்ராக்ஷன். இதுவும் ஒரு ஆக்ஷன் பேஸ்டில் ரிலீஸ் ஆன ஃபிலிம். இது வந்து 2020 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. அதன் பிறகு இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வரவேற்பு எப்படி இருக்குது, அந்த ஆக்ஷன் படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான எக்ஸ்ட்ராக்ஷன் 2 மூவி ரிவ்யூவுக்கு ஸ்டே டியூன் வித் மீ. எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெடுத்தல், அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன். சார் அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, நாங்களாம் தமிழ் மீடியத்தில் படித்து 8th படிக்கும்போது தான் லவ்வுக்கும் லைக்குக்குமே வித்தியாசம் தெரியும். லவ் தமிழ் சினிமா சொல்லி கொடுத்து லைக் எனக்கு தெரியாது. லைக் 8th படிக்கும்போது எனக்கு லைக்னா என்னென்னு தெரியாது, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் அப்படி சொல்லி சொல்லும்போது என்ன மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அது புரியும் இல்லையா. அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் என்பது பிரித்தெடுத்தல், ரைட். இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இது 2020 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அந்த 2020 வந்த அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைலர் ரேக், அவர் தான் வந்து கிறிஸ் ஹேமர், டாக்காவில் இருக்க ஒரு பையனை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலை. அவர் ஏற்கனவே வந்து அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸில் ரெஜிமெண்ட்டில் ஒர்க் பண்ணவர். போய் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் போவார். அந்த மிஷனில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த ஃபஸ்ட் பார்ட். அப்போ செகண்ட் பார்ட்டுடைய கதை என்ன சார் அப்படின்னா, இதில் மச்சின்ஜியை காப்பாற்றுறதுக்கான உயர் பொறுப்பில் வந்து இறங்குறாருன்னு வச்சுக்காங்களேன், ரைட். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான். கிறிஸ்டோம் ஹேம்பர்த்தை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அம்மாண்டா அடிப்பான இருந்தாலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தான் அவருடைய உடல்வாகு. டைலர் ரேக் அப்படின்ற அந்த பாத்திரத்துக்கு மிக பொருத்தமான நபர்னு சொல்லுவேன். அதுவும் ஃபஸ்ட் பார்ட் வந்து உண்மையிலே பிரித்து மெஞ்சிருப்பாங்க. இதில் இந்த படத்தில் இன்னொரு பெரிய அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, நிக்கு அவங்க வந்து கோல்ஸ் ஃபித் ஃபர்ஹானி அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நிக்குன்ற கேரக்டர் ஈரானியன் ஆர்டிஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய சாயல் அந்த முகத்தில் அப்படியே இருக்கும், அந்த பாப் கட் பண்ணி அது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அவங்க வந்து டெய்லருடைய பார்ட்னர் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாஷ், அவர் வந்து ஆடம் பாஷா, அவர் வந்து நிக்கோடைய பிரதர். ஸோ இந்த டீமுக்கு இப்படி ஒரு பொறுப்பு வருது. அதாவது இவருடைய நம்ம டெய்லர் ரெக்கோர்டு மச்சினியும் குழந்தைகளையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த பொறுப்பில் அவர் ஜெயிச்சாரா இல்லையான்றது தான். ஆனால் உண்மையிலே வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐயோ வேற லெவல். இந்த மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், இந்த படம் ஓகே. முக்கியமாக எஸ்பெஷலி அந்த ஹோட்டல், 30th ஹோட்டல், 40th ஹோட்டலில் கண்ணாடியில் நடக்கக்கூடிய சண்டை காட்சி சூப்பராக இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அந்த ஃபைட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரியாவுக்கு வந்து வந்து பேசுகிற அந்த காட்சி, இட்ரிஸ் எல்பா வந்து உள்ளார வந்து பேசுவார் ஃபஸ்ட்டு சீனில், அந்த இடம், அதுக்கான லொக்கேஷன்ஸு, அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறாருன்ற இடங்களாக இருக்கட்டும், அதற்கான விஷனரி லேண்ட்ஸ்கேப்ஸு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து அந்த சர்ச் ஃபைட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு ஃபைட் நல்லா இருந்தது. எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஆக்ஷன் கட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு படம் பார்த்தேன் யார், அது கொரியன் படம் யாராவது சொல்லுங்கள், அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூலே போகிற மாதிரி போய் டும்மு டும்முன்னு எல்லாத்தையும் சுட்டு சுட்டு ஒரு மாதிரி கார்லாம் கடத்துவானுங்க, கார்லாம் கேமரா உள்ளாரெல்லாம் பூந்து பூந்து போவோம், பைக்கில் போவோம், உழுவான், அது எனக்கு தலைவலே வந்தது. இந்த படம் வந்து அந்த மாதிரி கிடையாது, ஆனால் ஆக்ஷன் ரசிகள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆனால் சூப்பரான படம், அற்புதம், அச்சம் ஒரு படம், நல்ல ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், அது அதில் வந்து மாற்றமே இல்லை. எப்போ பார்த்தாலும் சுட்டுக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதே நேரத்தில் அதையே வந்து ஒரு என்ன சொல்கிறது, காட்டிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு போர் அடிக்கும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஓகே தான், பட் இருந்தாலும் எனக்கு இதுன்னு ஓரளவுக்கு தான் ஓகே. ஏன்னா அது 3.5 போயிருக்க வேண்டிய படம், 3.75 கூட சொல்லலாம் ஆக்ஷன் ஃபிலிம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். ஆனால் இது மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்ததுனாலையும் சரி, எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது, அது நிச்சயமாக பாராட்டி ஆகணும். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாடோகிராஃபி ஃபேன்டாஸ்டிக். எனக்கு என்னென்னா, இதை வந்து ரெண்டு பேர், அதாவது சாம்
ஹர்கிரேவ் அவர் தான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டியும் பண்ணார், இதையும் செகண்ட் பார்ட்டியும் அவங்க பண்ணார். அதே மாதிரி வந்து ஜோய் ரூசோ இவங்க தான் வந்து இதுக்கான ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு பார்ட்டுமே அவங்க ரெண்டு பேருமே செஞ்சாங்க அப்படின்றதுனால இது இன்னும் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்றதுனால கிறிஸ்டன் ஹெம்ஸ்வொர்த் ஆல்சோ வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் அதில் மாற்றம்ல. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அவர்களுடைய மதிப்பெண் வந்து 5-3, ஓகே 2.5. ஒரு ஆக்ஷன் நார்மல் ஆக்ஷன் ஃபிலிம் அவ்வளோதான். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, அடல்ட் கண்டென்ட் இல்லை. ஆனால் கொடூரமான தாக்குதல்கள்லாம் அப்படி இருக்கும்போது 15+ மேலே பார்க்கும்போது நல்லாயிருக்கும். குட்டி பசங்களை வச்சு பார்க்கும்போது அந்த ரத்த அதீத ரத்தங்கள் அதெல்லாம் வேணாமே, அதை தவிர்த்துடலாம். இதுதான் அடல்ட் கண்டென்ட் பற்றி சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அடல்ட் கண்டென்ட் நிறைய இடத்துல கேட்குறீங்க, நான் அதை மிஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தை அதை கடைசியில் மார்க்குக்கு பக்கத்தில் சொல்லணும்னு இந்த எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அது ஒன்று. தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாகவே இருக்குது, பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.